நமச்சிவாயம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன், இந்த 15 நாளில் ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் கூட நல்ல ஒரு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரியும் சரி, அதிக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும். மெயினாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு பணம் இழந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது கடன் வாங்கியிருப்போம். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு கிரெடிட் கார்டாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டோ ஒரு ஹவுசிங் லோனோ கார் லோனோ இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் லாஸ் அப்படிங்கிறது நிறையா ஆகுது இல்லையா. அதுபோன்று இழந்த விஷயங்கள் எதெல்லாம் இழந்திருக்கோமோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஈவன் ஒரு நாள் செய்தால் கூட அதுக்கு உண்டான பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் என்ன அப்படின்ற மாதிரியான, அதாவது மகாலட்சுமி விரத நாட்கள், இந்த மகாலட்சுமி விரத நாட்கள்னு ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து ஒவ்வொரு ரீதியான விரத நாட்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். 11 நாள் ஒன்று வரும், 15 நாள் ஒன்று வரும், அதுக்கப்புறம் நவராத்திரி இருக்கவே இருக்குது. இந்த மாதிரியான சில சில நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அதில் இந்த ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி விரதத்தை விட அதிக பலன் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சுமங்கலியாக அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாகவும் வந்து நல்ல ஒரு சௌபாகியத்தோடு இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியத்தோடும் சௌபாகியத்தோடும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஒரு மகாலட்சுமி பீரியட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீரியட் மகாலட்சுமி விரத நாட்கள்ங்கிறது நான் ஒரு 2 வருஷம் முன்னாலே கொடுத்துருந்தேன், ஒரு சிலர் தொடர்ந்து வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் அதிகமாக கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. திரும்ப கிடைக்கும், நமக்கு வந்து என்னெல்லாம் லாஸ் ஆகிருக்கோ அது திரும்ப கிடைக்கும், அதுதான் ரொம்ப மெயின் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபுல்லால் இது கேம்பிளிங் பண்ணுறாங்க இல்லையா பஞ்சபாண்டவர்கள், அப்போ வந்து தர்மர் வந்து கிருஷ்ணர் இடம் கேட்கிறார், இந்த கேம்பிளிங் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இழந்தாச்சு போயாச்சு, திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு இந்த போர்லாம் நடந்தபோது கண்டிப்பாக போர்லாம் முடிஞ்சு நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிந்துவிடும். பட் அப்படியே இருந்தாலும் எல்லாருமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கசின்ஸ் தானே. ஸோ அப்போ வந்து அந்த சூறையாடல் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் முடியாது. எப்படியா இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு பணம் வேணும் இல்லையா, எல்லாருக்குமே எல்லாத்தையுமே இழந்தாச்சு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறார். அப்போ கேட்கும்பொழுது கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு ஆவணி வளர்பிறையிலிருந்து புரட்டாசி தேய்பிறை வரைக்கும் உண்டான அஷ்டமி, ஆவணி வளர்பிறை வளர்பிறை அஷ்டமி அதில் ஆரம்பிக்கிறோம், புரட்டாசி தேய்பிறை அஷ்டமி இருக்கு இல்லையா அதில் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நம்ம டேட் பாருங்களேன், 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 10ஆம் தேதி ஆகிவிட்டது, 11ஆம் தேதி நாளையிலிருந்து 15 நாட்கள் 25ஆம் தேதி வரைக்கும் உண்டான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் மேற்கொண்டு ஒரு மகாலட்சுமி பூஜை செய்ய அப்படின்ற மாதிரியான விஷயம், மகாலட்சுமியை துதி பாட வேண்டும் அப்படின்றதா, மகாலட்சுமியுடைய அனைத்து விதமான துதிகளையும் சொல்ல வேண்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க திரும்ப வந்து இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டதாக ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கிரந்தங்களில். ஸோ அதனால் இந்த ஒரு நாளை பொறுத்தவரை ஏன் ஒரு நாள் கூட செஞ்சால் ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன்னா, நான் எப்பவுமே வந்து இந்த நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருந்தேன். அது நமக்கு வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் வீடு தேடி வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகமோ, அதே போல் தினசரியாக வந்து காலையில் அபிஜித் முகூர்த்தம் இருக்கிற மாதிரி ஈவினிங் வந்து நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அந்த நிஷித்த முகூர்த்தத்தில் வந்து நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிஷித்த முகூர்த்த நாட்களிலே வந்து நேரத்தில் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை செய்தோம் என்றால் மகாலட்சுமி வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு சிவன் வந்து வரக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களும் அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து யாரெல்லாம் நம்மளுடைய பூஜைகளை செய்கிறார்கள் அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஸோ அது மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது போலவே இந்த ஒரு 15 நாட்களிலே மகாலட்சுமி பரிபூர்ணமாக யாரெல்லாம் நம்மை துதிக்கிறார்களோ அவர்கள் இழந்த விஷயம், வாழ்க்கையில் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் திரும்ப கொடுப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரு 11th-லிருந்து 25th வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பித்ருபக்ஷம், அதாவது மாலை பட்சம் வருது இல்லையா, மாலை பட்சம் அப்படிங்கிறது பாருங்களேன் 17ஆம் தேதி ஆரம்பிக்குது, 17ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும். ஸோ இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அக்டோபர் 2ஆம் தேதின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த 17லேருந்து 25 வரைக்குமே நம்ம வந்து பித்ருபக்ஷத்தில் இப்போ அந்த மாதிரியான ஒரு நாட்களில் போகும். நம்ம வந்து 11ஆம் தேதியை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த இந்த நாட்களிலே செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு பதிவு போடுறேன், கண்டிப்பான முறையிலே செய்யலாம், ஏன் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, தாராளமான முறையிலே செய்யலாம். இதற்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா 13ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இந்த லக்ஷ்மியுடைய நாட்கள்லே லக்ஷ்மி விரதம்னு சொல்லுவாங்க இந்த நாட்களை. ஸோ இந்த ஒரு நாட்கள்லேயே லக்ஷ்மியுடைய நாட்கள்லே கஜலட்சுமி விரதம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாட்களும் வருது. வரலட்சுமி விரதம் மாதிரியே கஜலட்சுமி விரதம் சொல்கிறேன். கஜலட்சுமி உங்களுக்கு தெரிந்திருக்கும், இரண்டு கஜங்களோட அதாவது யானைகளோடு இருக்கக்கூடியவள், அவள் தான் இருக்கிற செல்வ தெய்வங்களிலே அந்த அஷ்டலட்சுமிகளிலே வந்து செல்வத்தை வாரி வழங்க போல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த கஜலட்சுமி விரத நாட்களையும் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையிலே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க.
ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டெய்லி டைமிங்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துடலாம். ஸோ நான் இதில் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த டெய்லி டைமிங்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு சில மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்கட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். எப்படி மந்திரக்கட்டு போடுறது அப்படின்றது, ஒரு மந்திரங்களை எப்படி எண்ணிக்கையை வந்து எண்ண வேண்டும் அப்படின்றது, இதெல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று ரெண்டு தடவைக்கு மேலேயே கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தால், இந்த பூஜை முறைகளை பார்க்குறவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து இந்த டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தை கடைபிடியுங்கள், ஒரே இடத்தை கடைபிடியுங்கள்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்தை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். அது வந்து நல்ல ஒரு பலன் தரும். பூஜை அறையாக இருந்தால் பூஜை அறையில், வடகிழக்கு பகுதியாக இருந்தால் வடகிழக்கு பகுதி, எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு பலன் தரும். தென்கிழக்கு பகுதியில் பண்ணால் கூட நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது எல்லாமே நமக்கு வந்து அதிகப்படியாக நமக்கு ஒரு விஷயம் வந்து சாத்தியமாவதற்கு, நம்ம எந்த ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொண்டு நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோமோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு அந்த மாதிரியான விஷயம் சீக்கிரமாக வேகமாக வரணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் நம்மளால் வந்து ஒரே இடத்தில் செய்ய முடியலை, இன்றைக்கி நான் கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி அடிக்கடி கமெண்ட் வருது. நான் திடீர்னு 4 நாள் இங்கே செய்வேன், திடீர்னு நான் அம்மா வீட்டுக்கு போவேன், அல்லது வந்து அக்கா வீட்டுக்கு போவேன், வேறு எங்கேயாவது போவேன், வெளியூர் போவேன், அங்கே போய் செய்யலாமா? தாராளமாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதீத ஒரு மனப்பற்றுடன் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வந்தீர்கள்னா அது எங்கே வேணால் செய்யலாம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நமக்கு வந்து பூசலாருடைய கதை உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மனக்கோயில் கட்டினவர் அப்படின்ற. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதுதான் முக்கியம், இப்படி தான் செய்யணும்னு இல்லை, ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறோம், அந்த ப்ரொசீஜர் முக்கியமாக, அதை விட அதீத பக்தி முக்கியமாக, அந்த ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் அந்த இன்டென்சிட்டியும் பக்தியும் தான் முக்கியமே தவிர, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை வந்து ப்ராப்பராக ஒரு டிசிப்ளின்டாக கொண்டு போகிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால் அதை புரிந்து கொள்ளுங்கள். நேரம் நான் இப்போ சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கும் சரி, இந்த எல்லா நாளுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டியது. இந்த லக்னம் பார்க்குறது, ஹோரை பார்க்குறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹோரை பார்க்குற லிங்க், லக்னம் பார்க்குற லிங்க் யாரும் பார்க்கல, இப்போ ரீசெண்டாக ஹோரை பற்றி வெளியிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஹோரை பார்க்குற லிங்க் அந்த ஒரு வெப்சைட்லேயே போனீங்கன்னா கூட உங்களுக்கு லக்னமும் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வந்து கூகுளில் வந்து லக்னா டுடே அப்படின்னு போட்டுட்டு லக்னா டைமிங்ஸ் டுடேன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் எந்த லக்னத்தில் செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 6:30 to 8 வந்து மீன லக்னம் வருது. ஸோ இப்போ நீங்கள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது 6:30 to 8 ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பலன் வந்து பன்மடங்காக கூடும், வேகமாக வரும். இல்லாத பட்சத்தில் எந்த டைமில் வேணால் செஞ்சுக்கோங்க. உங்களால் உங்களுடைய வாழ்க்கையுடைய அமைப்பு வந்து இப்போ காலையில் ஒரு நாள் செய்யலாம், நைட் ஒரு நாள் செய்யணும், மத்தியானம் ஒரு நாள் செய்யணும், இப்படி தான் இருக்குது அப்படின்னா மத்தியானம்லாம் செய்யலாமானா தாராளமாக செய்யுங்க. அதை நான் ஏற்கனவே இதுக்கு நான் விளக்கத்தையும் கொடுத்து விட்டேன். அதே போல் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பூஜை அறைக்கு போகக்கூடியது, இந்த சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய நாட்களில் மட்டும் செய்யுங்க, மற்ற நாளில் தவிர்த்துருங்க. அதனால் ஒரு 3-4 நாள் தவிர்க்கிறதுனால ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் ஆயிடப்படுறது கிடையாது. ஸோ அப்போ வந்து இது வந்து மெயினாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6:30 to 7 அப்படின்றது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பலன் தரும். 6:30 to 8 சொல்லியிருந்தேன். இந்த 6:30 to 8 ஓவராலாக டெய்லியே வராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து நான் 6:30 to 8 வருதுன்னா அது அப்படியே இறங்கி போயிட்டு 7:30 to 7:30 அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த 25ஆம் தேதி வரதுக்குள்ள. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தே நான் பண்ணுறேன் அன்னன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அன்னன்னைக்கு லக்னம் டைம் பார்த்துக்கோங்க, மீன லக்னத்தில் பண்ணிட்டு வாங்க, நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸடாக 6:30 to 7 வச்சுக்கோங்க, கடைசி வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன் தரும். எனக்கு இந்த டைமிங்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் விஷயத்தை சொல்லிட்டேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் சொல்லும்பொழுது நான் நிஷித்த முகூர்த்த நேரத்திலேயே அதை நான் சேர்த்து செஞ்சிடலாமா, நான் வழக்கமாக நிஷித்த முகூர்த்தம் செய்கிறேன் அதிலேயே சேர்த்து செய்திடலாமா அப்படின்னு கேட்டால் தவறொன்றும் இல்லை, உங்களால் 2 தடவையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் 2 தடவையும் செய்ய முடியும், 2 தடவையுமா செய்யட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியது தான் வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்றது கலச பூஜை செய்கிறவங்க, அப்புறம் வந்து தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் செய்யலாமெல்லாம் கேட்டுறாதீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த கலச பூஜை, இந்த கலச பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கலசம் வச்சு எனக்கு வந்து நான் கலசத்தை வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் வந்து 15 நாள் கலசம் வைக்கலாம். 15 நாள் கலசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த யதாஸ்தானம் பண்ணாமல் நம்ம 15 நாள் கலசத்தை ஒரே கலசமாக வச்சுக்கிட்டு இருக்கிறது 15 நாளுங்கிறது சரியாகாது. டெய்லியே நீங்கள் கலசத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, தண்ணி வந்து கலசத்தை வந்து உங்களுக்கு வந்து ஊம் சந்தனெல்லாம் வச்சுட்டு வெத்தலையோ மாவிலையோ ஏதாவது வைத்து வேலை தேங்காய் வச்சுட்டு உள்ளே வந்து ஏலக்காய் ஜாதிபத்திரியெல்லாம் போட்டு
அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீர் விட்டுட்டு அந்த நீரில் ஆவாகனம் பண்ணுறது, ஆவாகயாமி, இதெல்லாம் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சிருந்தது, அதாவது கலச பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பண்ணுங்கள். இல்லையா இருந்தால் சுவாமியோடைய படம், மகாலட்சுமியுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கஜலட்சுமிக்கும் கரெக்டாக கஜலட்சுமி படமே தான் வேணும்னு இல்லை, ஒரு ஐகானிக் இதாக விஷயமா நமக்கு கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுதோ அதை வந்து நினைத்து மெடிடேட் பண்ணும்போது நமக்கு அதிகமாக பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் ஒவ்வொரு தெய்வத்துடைய ஒரு ஐகானிக் விஷயமுமே, சரியா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நான் கஜலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் கஜலட்சுமி விரத நாளில் அந்த சொன்ன டேட் அந்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வச்சு பண்ணுங்கள். இல்லை நார்மல் மகாலட்சுமி நீங்கள் எல்லா நாள்லையும் வச்சு பண்ணலாம். தினசரி அம்பாளுக்கு வந்து பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்து கொட்டிடுவது, அல்லது பச்சை கற்பூரமும் குங்குமமும் கலந்து கொட்டிடுவது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் என்றால், நீங்கள் குபேர திரின்னு சொல்லுவோம், அதேமாதிரி தாமரை திரி, தாமரை தண்டு திரி, குபேர திரி, இதெல்லாமே நல்ல பலன் தரும். அடுத்ததாக வேறு என்ன கலர் போடலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் போடலாம், ஒயிட் திரி, இந்த இரண்டுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குபேர திரி இல்லை எங்கிட்ட, தாமரை திரி இல்லை அப்படின்னு சில பேர் எங்கே வேணும் வாங்கணும்னு கேட்பாங்க. நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ்.com இது எல்லாமே இருக்கும், இந்த சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கும்னு சொல்லுவாங்களேன். ஐஸ்வர்ய கோலம் அப்படின்றது, ஐஸ்வர்ய கோலம் ஸ்டிக்கராக வாங்கி நிறைய பேர் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஐஸ்வர்ய லட்சுமி கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஸ்டிக்கராக வாங்கி வைக்காம டெய்லியாக அரிசி மாவில் போடுறது இன்னும் நல்ல பலன் தரும். ஐஸ்வர்ய லட்சுமி கோலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, யூடியூப்பில் பார்த்துக்கோங்க இன்கேஸ் தெரியாதுன்னா. ஸோ அது எப்படி போடுறது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் யூடியூப்பில் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் ப்ரிலிமினரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்ததான் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு வாங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை வைத்து பூஜை பண்ணுறது, தாமரை மணி யூஸ் பண்ணுறது, தாமரை மணியை டெய்லி யூஸ் பண்ணணும், மேருவை தாண்டக்கூடாது, இதெல்லாமும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதை வந்து அப்புறம் நம்ம அணிந்து கொள்ளக்கூடாது, மந்திரத்துக்கு யூஸ் பண்ணுறத நம்ம தாயாருக்கோ அம்பாளுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கே போட்டு விட்டுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூக்கள் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பூ வாங்கலாம், நல்ல பலன் தரும். தாமரையோடைய சேர்த்தி, தாமரையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பூவோட சேர்த்தி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் வாங்கலாம். ஸோ அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மஞ்சள் பூ, பன்னீர் ரோஸ், இந்த நாளில் எது வேணால் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகம்புல் வாங்கிக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் டெய்லியே வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து மஞ்சள் பிள்ளையாரிடம் அனுமதி வாங்கி, அதாவது எல்லாமே நான் நிறைய சொல்லியிருக்கேன், தரையில் உட்காராதீங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. அந்த மஞ்சளை வந்து அந்த கஜானம் பூதகனாக செய்து ஏதாவது சொல்லுங்கள், ஓம் கம் கணபதியை நமக்கு சொல்லுங்கள், பாலந்தலையின் பாகம் பருப்பை சொல்லுங்கள், அதை கொஞ்சமாவது பால் கொடுங்க, முதல்ல அவருக்கு வந்து நிவேதனம் பண்ணி விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி காமிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம், சரியா? மகாலட்சுமிக்கு தனியாக ஒரு நிவேதனம். சரி, அவங்களுக்கு என்ன நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நம்ம வந்து டெய்லியே நம்ம பண்ணுறது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க, என்னால் வந்து ஒயிட் சக்கரை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, டெய்லியே சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம்னா சுகர் வரும், இப்படியெல்லாம் வந்து வரும். சக்கரை பொங்கல் ஒயிட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணலாம். நாம் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் ஒவ்வொரு நிவேதனத்துக்குமே. ஸோ அது மாதிரி பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து கருப்பு திராட்சையெல்லாம் என்னால் டெய்லி பண்ண முடியாது, டெய்லி யார் சாப்பிடுவா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக உங்களால் வைக்க முடியும்னா கொஞ்சமாக வைக்கலாம். இல்லை என்னால் கொஞ்சமாக எனக்கு வைக்க தெரியாது அப்படின்றவங்க ஓரளவுக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அது அடுத்த நாள் நீங்கள் மசுமாட்டுக்கு கொடுக்கறது அதிகப்படியான பலன் தரும். நீங்கள் முதல்ல எடுத்தோடனே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட வேண்டியது. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக என்னால் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் கூட அதுலேருந்து ஒரு துளியாவது பிரசாதம் நம்ம எடுத்துக்க வேண்டியது பக்கத்து வீடு அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாமும் கொடுக்கலாம். அதேமாதிரி அக்கம் பக்கத்து வீட்டில் லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த நவராத்திரி தினத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் கொடுப்போம் இல்லையா, நவராத்திரிக்கு வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த வளையல்கள், குங்குமம் இதெல்லாம் வாங்கி ஜாக்கெட் பீட்லாம் வச்சு கொடுப்போம். அது மாதிரி இந்த நாளிலலாம் செய்கிறது நல்லது. சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க, அந்த சுமங்கலி பூஜை செய்வதும் இந்த ஒரு நாட்கள், இந்த 15 நாட்களில் நீங்கள் செய்கிறதுங்கிறது அதீத பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த ஒரு நாட்களிலே வஸ்திரதானம் செய்வது உடை இல்லாத பெண்களுக்கு, அதாவது உடை இல்லாத இந்த சென்ஸ் என்னென்னா அதிகமாக அந்த மாதிரி வாங்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி நான் மீன் பண்ணுறேன். அதிகமாக வாங்க முடியாது, நம்மளை மாதிரி நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம போய் வாங்குவோம், அது மாதிரியாக எல்லாம் முடியாமல் புவர் பீப்புள் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது, பெண் குழந்தைகளோ பெண்களுக்கோ வாங்கி கொடுக்கறது அப்படின்னு. ஸோ அடுத்ததாக வந்து ஆண்களுக்கும் கொடுக்கலாம், தப்பில்லை, மெயின் ப்ரையாரிட்டி வந்து பெண் குழந்தைகள், பெண்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பசுமாட்டுக்கு உணவளிப்பது அப்படின்றது, ஜென்ரலாகவே வந்து ஏதாவது ஃபுட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தானம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ அடுத்தது வந்து மெயினான ஒரு விஷயம், இந்த 15 நாட்களில் வந்து நீங்கள் வந்து சின்சியராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான்வெஜ்ஜு தொடாதீங்க. உங்களுக்கு அதுக்கு பலன் நல்லா வேணும் அப்படின்னா, நான் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டேன், ஆனால் 15 நாள் எங்கள் வீட்டில் வந்து செய்யாமல் இருக்க முடியாதுன்னா சரி அது வேறு வழி கிடையாது, அது மாதிரி பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது அது மாதிரியான விஷயத்தை கடைபிடிங்கள். அதே போல் இந்த ஒரு நாட்களில் நீங்கள் வந்து ஸ்ரீசுத்தம் கேட்பது,
இந்த ஸ்ரீசுக்தரத்தோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ சொல்ல போகிற மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்ரீசுக்தம் தினசரி கேட்பது எவ்வளோ முறை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா கணக்கே இல்லை. ஸ்ரீசுக்தத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதீதமான ஒரு அபுண்டன்ஸ் மந்திரம். ஸோ அது எவ்வளோ தரம் நம்ம வந்து கேட்கணும்னாலும் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வேத மந்திரம் ஸோ எவ்வளோ தரம் நம்மளால் கேட்க முடியும்னோ கேட்கலாம். இல்லைன்னா காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, அந்த மாதிரியான விஷயமா கேட்டு வருவது நல்ல ஒரு பலன் தரும். உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா மூணு வேலை சொல்லுங்கள், அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீசுக்தம் மல்டிபிள் டைம்ஸ் கேட்குறது அப்படின்றது. இந்த வஸ்திர தானம், பசு இதெல்லாம் சொல்லிட்டேன், சுமங்கலி பூஜை இதெல்லாமே சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம வந்து யார் என்ன விஷயம் விட்டுருக்கேன்னா, பெட்ரூமை வந்து இந்த ஒரு நாட்கள்லேயே ரொம்ப ரொம்ப க்ளீனாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதை பற்றி நம்ம நீண்ட நேரம் பேசி அதை டைம் எடுத்துக்க வேண்டாங்கிறதுனால நான் அதை பற்றி என்ன விஷயம்னு சொல்லலை. இதை பற்றி நான் வேறு வாஸ்து ரிலேட்டட் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் பெட்ரூம் என்ன விஷயம். ஸோ பெட்ரூம் வந்து அந்த எழுந்தால் அந்த இதை போர்வையெல்லாம் அப்படி அப்படியே போடுறது, கசக்கி வைக்கிறது அப்படிலாம் இல்லாமல் எழுந்தால் க்ளீனாக நைட் போய் படுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு லாட்ஜிங்லலாம் போனோன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரியான விஷயமாக வச்சுருக்கிறது அப்படின்றதும், குப்பை சேர விடாமல் இருக்கிறது இந்த ஒரு 15 நாளில் பெட்ரூம்லேயும் சரி கிச்சன்லேயும் சரி. கிச்சன்லேயும் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ வைக்கிறது. கிச்சன் அதாவது கிச்சன் வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏரியாவில் இருந்தாலோ அந்த இடத்துல நீங்கள் வந்து விளக்கேற்றி வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் சவுத் ஈஸ்ட், உங்கள் வீட்டில் எங்கே சவுத் ஈஸ்ட் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து வடக்கோ கிழக்கோ பார்த்து விளக்கேற்றி வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மல் விஷயங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்படின்ட்டேன். சரி, நீங்கள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறீங்களே, அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்துருவோம் திரும்ப. அப்போ அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம டெய்லி பிடிக்கணும்னா டெய்லி தான் பிடிக்கணும். அந்த மஞ்சள் பிள்ளையார் அடுத்த நாள் எழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா குளிக்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி குளிச்சிட வேண்டியது. உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் அவங்க தேய்ச்சி குளிக்கலாம் அல்லது நெத்திக்கிட்டுக்கலாம். அது அப்போவே காலி பண்ணிடுங்க, அடுத்த நாள் குளியை நீங்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா. அடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் போட்டுட்டு அவருக்கு வந்து இந்த சொல்கிற மாதிரியான ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நான் இந்த மாதிரியான ஒரு பூஜை பண்ண போகிறேன். 15 நாளையும் எனக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாதுன்னு 15 நாளுமே வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு சங்கல்பம் மனசில் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு தூபம் தீபம் நிவேதனம் நிவேதனங்கிறது அவருக்கு வந்து என்ன உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயம் சின்னதாக ஏதாவது ஒரு நிவேதனம், நான் சொன்ன மாதிரி பாலோ இல்லை தேனோ ஏதாவது ஒரு விஷயம் நிவேதனம் பண்ணிங்களா அவருக்கும் நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட பண்ணுங்கள். ஆரம்ப நாள்லேயும் கடைசி நாள்லையும் அவருக்கு கொஞ்சம் மோதகமும் வச்சு அம்மா தாயாருக்கு வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கலமும் வைக்கிறது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரும். சக்கரை பொங்கலுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு கேட்டால் திராட்சை. திராட்சை வந்து சக்கரை பொங்கலுக்கு சமானமாக, அதாவது ஏழைகளுக்கு வந்து சின்ன விஷயமும் எள்ளுண்டை அப்படின்னு எள்ளுண்டை கூட பெரிய இருதுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு வரும் ப்ரோபம், அது மாதிரியான விஷயம்தான். ஸோ இது நம்ம வந்து சாதாரணமாக நமக்கு முடியாதவர்களுக்கு அது மாதிரியான விஷயம் கூட நம்ம வந்து திராட்சை கருத்ராட்சை இருக்கு இல்லையா, கருத்ராட்சைங்கிறது உலர் திராட்சை சொல்கிறேன். ஸோ அந்த உலர் திராட்சையும் வச்சு நீங்கள் வந்து நிவேதனம் செய்து விட வேண்டியது இது மாதிரியான விஷயமாக செஞ்சுருங்க. சரி, இப்போ தாமரைமணி மாலை இது கண்டிப்பாக வேணுமா, அதை வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுமானா நாட் மேண்டேட்ரி. ஸோ இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்ததுனா சொல்லலாம். பூக்களும் வாங்க முடியவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பூக்களை என்னால் என்றைக்கா ஒரு நாள் வாங்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிற துளசி எடுத்துக்கலாமானா சந்தி சாயிறதுக்கு முன்னால் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வந்து அக்ஷதையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அக்ஷதையை ரெடி பண்ணி வச்சுட்டு முன்னால் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அந்த கிண்ணத்துலேயே வந்து அக்ஷதையை போடுங்க. உங்களால் வந்து சுவர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை நம்ம ஏதோ ஒரு ஹோமத்துக்கு கொடுத்துருந்தேன், அந்த சுவர்ண புஷ்பம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டெய்லியே ஒரு சொர்ண புஷ்பத்துக்குன்னு அர்ச்சனைக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. 108 அரிசி வந்து வெள்ளியில் இருக்கிற அரிசி இதெல்லாம் கூட நம்ம வந்து பூஜா ப்ராடக்ட்ஸில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான விஷயத்தை எடுத்து நீங்கள் வந்து தினசரி அவளுக்கு வந்து அம்பாள் தாயாருக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயங்கள் தாயாருக்காக இருந்தாலும் சரி அம்பாளுக்காக இருந்தாலும் சரி இது வந்து தாயாருடைய தினங்கள். ஸோ தாயாருக்கு நீ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து செய்து கொண்டே இருந்தால் நல்ல ஒரு பலன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இதெல்லாம் இருந்தால் தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும், அந்த விநாயகர் பூஜை செய்தாச்சு, நெய் விளக்கு ஏற்றி வைத்தாச்சு, அதே மாதிரி வந்து நம்ம வந்து நெய் விளக்குங்கிறது சுத்தமான நெய், அதை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், சுத்தமான நெய்யை எண்ணெயும் சுத்தமான எண்ணெயாக கேட்டது கலப்படை எண்ணெய் விளக்குக்குன்னு இருக்கிற எண்ணெய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க, பக்கத்துலேயே போயிடாதீங்க. நல்ல எண்ணெய் நல்ல நெய் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கக்கூடிய நெய் அது மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அடுத்ததாக நீங்கள் வந்து அம்பா தாயாரிடம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு 108 முறை தினசரியே 108 முறை இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லிவிட்டு தூப தீப நிவேதனம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக அது வந்து இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியை ஹிரண்யவர்ணாயை நமஹ ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியை ஹிரண்யவர்ணாயை நம ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம். ஓம் ஓம் நம்ம முதல்லயே மந்திர கட்டு போட்டே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரியான விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மந்திரம்.
ரேர் டு ஃபைண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மந்திரம்லாம் லக்ஷ்மி தந்திரத்துலேருந்து எடுத்தது. ஸோ அது மாதிரியான விஷயமா இது செஞ்சுட்டு வாங்க. இது இந்த ஒரு ப்ராசஸாக டோட்டலாகவே செஞ்சுட்டு வாங்க. அந்த கோலம் போடுற அரிசி மாவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து எதுவும் கலப்படம் இல்லாமல் நார்மலாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரிசி மாவு கோலம் போடுறதுல வந்து உள்ளேயே வந்து கோலப்பொடியும் கலந்துடுறாங்க, திக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது வந்து சீக்கிரம் கலைஞ்சிடக்கூடாது. அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. கலைஞ்சாலும் சரி அல்லது வந்து அது இல்லாத எறும்புகளோ வேறு ஏதாவது பூச்சிகளோ வந்து சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு தான் நல்லது. அதை எடுத்து வந்து அடுத்த நாள் வந்து ஒரு தனியாக அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற குப்பையோடு சேர்த்தாமல் அதை மட்டும் தனியாக எடுத்து மரத்துக்கடியில் போட்டுடுங்க. இதெல்லாமே வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜ். அது கூட கொஞ்சம் சக்கரை பொடி, வெள்ளை சக்கரை, ஒயிட் சக்கரை, ஒயிட் சக்கரை பொடியை கூட கலந்து போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் ரெமடிஸ் ஆகிடும், ரெமடிஸோ அல்லது வந்து ரிச்சுவல்ஸோ ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு நாட்கள்லேயே நீங்கள் செய்வதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு நடுவில் நமக்கு வந்து கஜலட்சுமி விரதம் நாட்களிலே பூஜா ஹோமம் டாட் ஆர்கில் வந்து நமக்கு வந்து இதுவும் இருக்குது, எது ஹோமமும் இருக்குது. ஸோ விருப்பம் இருப்பவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு அக்ஷதை, இந்த ஒரு அக்ஷதையை வந்து முதல்ல நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் வாராகி ஹோமத்துக்கு பண்ணும்போது நடுவில் ஒரு 3 மாதம் முன்னால் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு அக்ஷதை ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். அந்த அக்ஷதையை வாங்கி ஜிப்லாக் கவரில் தான் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய அரிசி டப்பாவில் போட்டு வைக்கலாம். நமக்கு வந்து தனம் அதிகமாக வேணும்னா கேஷ் பாக்ஸ், தானியம் அதிகமாக வேணும்னா இது எதுக்கு இந்த தானியம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்கிறது தானிய கணக்கில் போட்டு வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். செய்து பலனடைங்கள் நம்ம சொல்லுவாங்க.